போங்க. இந்த எபிசோட் எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வெளியில் வர அவங்க பாட்டி ரூம்லேருந்து வந்த உடனே ஹீரோயின் எங்கே அப்படின்னு தான் கேட்குறான். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அவங்க இப்போ தான் பேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க, ஆனால் போய் கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, இன்னமும் அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லும் போது தான் இவனுக்கு யோசனை வருது, பேஸ்மெண்ட்னாவே அவளுக்கு பயம்ன்றது. ஹீரோ வேக வேகமாக ஓடி போய் அங்கே பார்த்தா அவள் என்னென்னா பேயறிஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே ஞாபகமே இல்லை. ஹீரோ, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பதட்டமாக. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்துட்டு சுயநினைவுக்கே வரா, இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஃபைன் தான், மற்றபடி எனக்கு எப்போனா இந்த மாதிரி ஆகும், நான் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, இல்லை நெருப்பை பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றா. நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறா. நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அவன் மேலேயே மயங்கி விழுந்துடுறா. இவனா பயந்துடுறான், ஐயோ உனக்கு என்னாச்சு ஒன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறான். ஹீரோயினுக்கு மறுபடியும் கனவுல வந்து அந்த குட்டி குழந்தை உட்காந்து ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த குழந்தையோட ஃபேஸ் மட்டும் இவளுக்கு தெரியவே இல்லை. இது யாரு இது யாருன்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த குழந்தை திரும்பி பார்க்கும் போது நம்மளோட சின்ன வயசு குருவும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, நம்மளோட கனவுலையும் வருது அப்படின்னு சொல்லி புரியுது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறானா, அவனோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். ப்ரொஃபஸரும் வந்து அவளை செக் பண்ணிவிட்டு அவளை தூங்க வச்சுட்டு கிளம்புறாரு. கவலைப்படாத, நல்லபடியாக அவளை பார்த்துக்கோ, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு எதனா ஒன்றுனா நான் வராமல் இருந்தால் எப்படி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அவளை, ஆனால் நீ அவள் கூட இருக்கிற வரைக்கும் அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, ஏதோ மாப்பிள்ளை கையில் பொண்ணை கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க, கண் கலங்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு போகாத, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, என் கூட விளையாடு அப்படின்னு சொல்லி இவன் என்ன டைலாக் அது கனவுல பெணாத்துவானோ அதே டைலாகையே அவன் சொல்றா. இவனுக்கு அப்படியே ஒண்ணுமே புரியாம கண்ணெல்லாம் கலங்கிடுது. கண்டிப்பா நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் உன் பக்கத்துலயே தான் இருப்பேன், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை புடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். அதே நேரத்துக்கு அண்ணங்காரனை காட்டுறாங்க. தூக்கத்துலேருந்து அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான். அவளுக்கு ஒரு வேளை கட்ட கனவு எதுனா வந்திருக்குமோ, அவள் என்னை கூப்பிடுறாளா, அவளுக்கு நான் தேவைப்படுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இங்கே பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே உட்காந்தபடி தூங்கிடுறான். காலையில் எழுந்து பார்த்தா ஹீரோயினை காணுன்ன உடனே பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஓடி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து தின்னுட்டு இருக்கா. ஏய் என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ என்ன இப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, நானே டாக்டரு, எனக்கே நீ அட்வைஸ் பண்ணுறியா, எனக்கு பசி வந்துடுச்சு, அதனால எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம், அதனால சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, சரி ஓகே, எல்லாம் என்னால் தான், சாரி, நான் வந்துட்டு தெரியாமல் நீ அங்கே பேஸ்மெண்ட்க்கு போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா கூட நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, எங்கள் அம்மா இப்போ விதவிதமாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க, நானும் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இன்றைக்கி வேணா நீ லீவ் எடுத்துக்கோ, நீ போய் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பாரு அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த உடம்பு சரியில்லாமல் இப்படி அவங்க முன்னாடி போய் நின்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்க இன்னமும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதனால நீ உண்மையாவே எனக்காக வருத்தப்படுறனா என்னை வெளியில கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடா வாங்கி கொடு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் கூட்டிட்டு போயிட்டு செம்மையா சோறு வாங்கி கொடுக்குறானா, குடிக்கவும் ஆரம்பிச்சிடுறா. ஏய் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, காலையிலயே குடிக்கிறியே அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேஷண்டா இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகமும், எந்த நேரம் பசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றா. அப்போதான் ஹீரோ என்ன கேட்குறான்னா, உனக்கு என்ன நடந்தது, எதனால உனக்கு பேஸ்மெண்ட்னா பயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ சாப்பிட்ற நேரத்துக்கு மூடை ஸ்பாயில் பண்ணாத, நான் இப்போ நல்லா சாப்பிட போறேன், அதனால இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்ப்பா, இப்போ இதை பற்றியே பேசாத அப்படின்னு சொல்லும் போது, உடனே இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவளோட ஃபேமிலியை பற்றி கேட்குறான்.
உனக்கு உங்கள் அண்ணன் எப்படி அப்படின்னு கேட்கும் போது, அவனை பற்றி ஈஸியாக எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, அவன் மூஞ்ச பார்த்து நம்மளால் அவனை படிக்கவும் முடியாது, அவன் வந்து ரொம்ப நல்லவன் அது மட்டும் எனக்கு தெரியும், உண்மை சொல்லணும்னா அவனுக்கும் பேஸ்மெண்ட்னா ரொம்ப பயம், ஆனால் ஏன் எதிர்க்க அப்படியே அவன் பெரிய ஆம்பளை மாதிரி நான் இருக்கும் போது நீ எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என் கூட பேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வருவான், ஆனால் அவன் காலையில் நடுங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, அவன் உண்மையாகவே உன்னோட சொந்த அண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது, பட் ஆனால் கேட்க மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு இவன் என்ன கேட்குறானா, என்னப்பா நீ வந்து எனக்கு இன்னும் சம்பளம்லாம் கொடுக்கணும், எப்படி உனக்கும் வேலை போச்சு, உங்கள் பாட்டிக்கிட்ட ரொம்ப வீரப்பா வேலை வேணாம் தூக்கி கடாசிட்டு வந்துட்ட, இப்போ நீயே வேலை இல்லாத வெட்டியாக சுற்ற போகிற, நீ எப்படி எனக்கு சம்பளம் கொடுப்ப அப்படின்னு கேட்கும் போது, அதுவா ஷின்ஷிக்கு வாங்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் வித்தாவே எக்கச்சக்கமான காசு வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு அவள் கேட்கும் போது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த குழந்தைய யாருன்னு கண்டுபிடிக்கணும், என் கூட எங்கள் வீட்டில் வளர்ந்த குழந்தை யாரு, உண்மையாவே என்னதான் நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு முத கவலைப்படாத, நீ கவலையே படாத, உனக்கு நான் என்ன ஹெல்ப் என்னாலும் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஜோசியக்கார பொம்பளை இருக்கா பாரு, அவங்கள போய் கேட்டோம்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றா. ஏ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஏ அது எப்படிப்பா நீ இப்படி சொல்லுவ, நம்ம ஊர்ல இருக்க பாதி மக்கள் இல்ல முக்காவாசி மக்கள் இதை நம்புறாங்க, அது உண்மையா இல்லாமையா நம்புவாங்க, நான் இதெல்லாம் நம்புவேன்ப்பா அப்படின்னு சொல்ற அந்த டைமுக்கு இவளோட மொபைல காணும். ஐயோ நான் ரெஸ்டாரண்ட்ல தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயின் வர்றதுக்குள்ள அவளுக்கு தெரியாம நம்ம போய் ஜோஷியம் பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க போனா அந்த ஜோஷியக்கார அக்கா உட்காந்துக்கிட்டு ஹீரோவை பயங்கரமா சைட் அடிச்சுட்டு வர்ணிச்சுக்கிட்டே இருக்கா, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் ஒருத்தவங்களை தேடுறேன், அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். கண்டிப்பா நீ தேடுற பொண்ணுக்கும் உனக்கும் இருக்கிறது வந்து ஒரு காதல் தான், அதனாலதான் நீ அந்த பொண்ணை தேடுற, உண்மைதானே அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறாளா. அவனுக்கு குழப்பமா இருக்கு, எனக்கே அதெல்லாம் தெரியாதுங்க, யாரு என்னன்னு எனக்கு அப்படியெல்லாம் தெரியல அப்படின்னும் போது இவன் என்ன சொல்றேன்னா, கன்ஃபார்மா அது லவ் தான், ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த கார்டை வச்சு பார்க்கும் போது நீயும் அவளும் லவ்வால இணைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த லாஸ்ட் கார்டை பார்க்கும் போது என்ன தோணுது அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு அதை நீ அடைஞ்சிட முடியாது, அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எழுந்து வெளியில போன உடனே ஹீரோயின் அங்க வர, ஹீரோக்கு தெரியாம நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோயிட்டுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா, டெத்துன்ற கார்டு வருது, அவ்வளவுதான் ஹீரோயின் மிரண்டரா, ஓ அந்த கார்டா, அப்பனா கன்ஃபார்மா உனக்கு லக்கே கிடையாது, உனக்கு லவ்ன்றதுலாம் சான்ஸே இல்லை, நீ என்ன பண்றேன்னா போய் செத்துரு, அதுக்கப்புறம் திரும்பியும் பிறந்து வா, அப்பயாவது நல்ல கார்டு வருதா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஜே பாஸ்கர் மாதிரி இவளை இவ மொக்க பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு செம ஆத்திரம் வருது, மரியாதை என் காசெல்லாம் திருப்பி கொடுடி அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ காஃபி டேல உட்காந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, மொபைலை எடுத்து மொபைல்ல வந்துட்டு அந்த கார்டோட மீனிங் எல்லாம் என்னன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை வந்து பாத்துறா, மரியாதையா உன் மொபைல காட்டு, மரியாதையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிக்கிறா. ஏய் பாக்காத பாக்காதன்னு சொல்லிட்டு இவனுமே புடுங்கறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் தடுக்கி விழுறா, நம்ம ஹீரோ போய் புடிச்சிடுறானா, நம்ம இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பா பாக்குறவங்கலாம் கேவலமா காரி துப்பிடுவாங்க, அதனால எதுக்கும் நம்ம உட்காந்தே பேசிக்கலாம், கொஞ்சம் விட்டுறியா அப்படின்னு கேக்குறா. அப்ப சரி நீ சொல்லு, ஜாதகம் ஜோசியம் ராசி பலன் இதெல்லாம் தானே நீ பார்த்துட்டு இருந்தேன்னு போது, சான்சே இல்லை, அதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாதது, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். டீ ஏன்டா பச்சையாக புழுகிற, நான் தான் மொபைலில் பார்த்துட்டுனேன் அப்படின்னும் போது, எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, நீ தான் வரும்போது அந்த பொம்பளையை பார்த்துட்டு வந்திருப்பியோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். அதெல்லாம் கிடையாதுடா, எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, நான் போன கொஞ்சம் நேரத்தில் நீ பார்த்துருப்பியோன்னு தான் டவுட் வருதுன்னு சொல்லி மாறி மாறி, நீ தானே போன நீ தானே போன அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வழியாக சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், உனக்கு எதனா தேவைன்னா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போறா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னா, உனக்கு நான் தேவைப்படவே மாட்டேனா, எனக்கு தான் எதுவும் நீ தேவைப்படுவேன் நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு என்னடா சொல்கிறான் அப்படின்னு யோசனையாக இருக்குது. இல்லை உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் உன்னோட பேஷண்ட் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆ இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். நீ வந்து என்னை டேட் பண்ணுறதுக்கு எதனா சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி டப்புன்னு கேட்டுடுறான். அவ்வளோதான் ஹீரோயின் அப்படி ஷாக் ஆகிடுறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ட்ராவல் போகலாம், நம்ம இன்றைக்கி பூரா வந்து அப்படியே சுற்றிட்டு ட்ரெயினில் ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம், அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பேசலாம், நீங்கள் வரீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோக்குமே சந்தோஷமாயிடுது, ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லிடுறான்.
அப்படியே ஹீரோக்கு பயங்கர குஷி ஆயிடுது. செம்மையா ஜாலியா போய் ரெடி ஆக ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கு அந்த டைம்க்கு யூன் கால் பண்றா. இவன் அட்டன் பண்ணா எனக்கு இப்ப உன்கிட்ட பேசணும், உன்னை தனியா பாக்கணும், உடனே வா அப்படின்னு சொல்றா. என்னால வர முடியாது அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கு அவ பிளாக்மெயில் பண்றா, நீ தான் வந்த, நீ தான் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொன்ன, நீ தான் என்ன குழப்பி விட்டுட்ட, நீ தான் வந்து என்னை வந்து ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் கேதுன்கிட்டயும் உங்க பாட்டிக்கிட்டையும் சொல்லிடுவேன், நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஹீரோயின் ஜாலியா ரெடி ஆயிட்டு வந்து கேக்குறா, போலாமா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இருந்தாலுமே அவன் என்ன சொல்றான்னா, சாரி நான் கொஞ்சம் உடனே வெளியில போகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட மூஞ்சே மாறிடுது. என்னாச்சு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் போது யூன் வந்துட்டு கால் பண்ணா, ஷின்ஷிக்கியால அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால நான் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து என்ன கஷ்டமாயிட்டாலும் சரி சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பிடுறா. அங்க போனா அவ உட்காந்து ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இதுதான் லாஸ்ட் நாள், இதுக்கப்புறம் நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன கூப்பிட்டீனாலும் நான் இனிமே உன்னை பாக்குறதுக்கு வரமாட்டேன், என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்ம ஆத்திரம் வருது. எல்லாம் உன்னாலதான்டா, நான் அவனை இன்னும் என்கேஜ்மெண்ட் பண்ணிருப்பேன், நீ தான் வந்து என்ன குழப்பிட்ட, உன் கையில நான் தான் மோதிரம் போடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன வந்து குழப்பிட்ட, எனக்கு இப்பதான் புரியுது என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்றான். கிஜுனோட அம்மாவுமே அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்காங்க. அப்ப பார்த்தா ஹீரோ வந்து இவளை கை தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவ ஃபுல் போதை ஆயிட்டான்னு சொல்லி அதை அவங்க பாத்துறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வீட்டுல ஃபுல்லா குடிச்சிட்டு உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்கா. நாளையில இருந்து நான் எப்படியாவது விரதம் இருக்கணும், டெய்லி சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன்னே தெரியல, லவ் லைஃபும் இல்ல, யாரு எனக்கு டேட் பண்றதுக்கு கூட வந்துட்டு லக்கே இல்லை போல, நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு நம்ம அண்ணனோட ஞாபகம் வந்துடுது. உடனே எடுத்து போனை பண்றா. அவன் அப்பதான் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட நல்ல கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா இவளோட கால் வருது. இது பாரு, என்னவா இருந்தாலும் சரி இப்போதைக்கு போனை வச்சிரு, நான் உங்ககிட்ட பேசுற மூட்ல இல்ல, அது மட்டும் இல்லாம நான் முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒழுங்கா நீ வந்து என்ன கூட்டிட்டு போய் தான் ஆகணும், நான் நேத்து கூட மயக்கடிச்சு விழுந்துட்டு தெரியுமா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்து என்ன பாத்துட்டு போனாரு, அப்போ நீ வரமாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேக்குறா. அவன் உடனே அடுத்த செகண்டி நீ எங்க இருக்க இப்போ அப்படின்னு கேக்குறான். ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு நோட் மட்டும் ஒட்டி வச்சிருக்கா. நீ தானே லீவ் எடுத்துக்க சொன்னேன், அதனால நான் லீவ் எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே ஓரின் போய் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவங்க வீட்டுல வந்து ரெண்டு பேரும் வெளியில உட்காந்துக்கிட்டு ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கூல் கதை, இவங்க எப்படி எல்லாம் விளையாடுவாங்க, அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன கனவு வந்தது அப்படின்னு அவன் கேட்கும் போது இவ என்ன சொல்றான்னா, பேஸ்மெண்ட்ல ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து கிறுக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அதை பார்த்தாதான் தெரிஞ்சது நான் தான், ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு சொல்றா. ஒன்னும் இல்லை, நான் தான் உன்னை சின்ன வயசுல ரொம்ப பயமுறுத்துவேன் இல்லையா விளையாட்டு, அதனாலதான் நீ வந்து பயந்திருப்ப, அந்த ஞாபகம் உனக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் ஏதோ பொய் கதை எல்லாத்தையும் சொல்லி இவளை வந்து சமாதானப்படுத்துறான். அப்ப இவனுக்கு என்ன தோணுது, நான் சடனா வந்து ஹீரோவை பத்தி கேக்குறான், நீ பை சான்ஸ் வந்து ஹீரோ எதனா லவ் பண்றியா என்ன அப்படின்னு கேக்குறான். அப்படின்னு சொல்ல முடியாது, என்ன பொறுத்த வரைக்கும் அவனும் அவன் மனசுல ஏதோ ரொம்ப பெரிய வலிய சுமந்துகிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியும், பட் ஆனா என்னோட வலிய வந்து அவன் கேப்பானா அப்படின்னு நான் ஆசைப்படுறது தப்பு தானே, ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு டாக்டர் வேற, அதுவும் அவனோட டாக்டர், அவன் என்னோட பேஷண்ட், நான் அப்படி யோசிச்சிருக்க கூடாது இல்ல, நான் வந்து அவன் கிட்ட ஏன் என்னோட வலிய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னு எனக்கே புரியல, நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது கேட்கும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துக்கு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோ பின்னாடி வந்து நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஓரின் மட்டும் ஹீரோவை பார்த்துடுறான். உடனே என்ன பண்றான்னா, அவனோட ஷர்ட்டை எடுத்து ஹீரோயினோட மூஞ்ச மூடிடுறான். எங்க அவ பார்த்தா அப்படின்னா ஃபீல் பண்ண போறான்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோ அங்க இருந்து எதுவுமே சொல்லாம போயிடுறான். அதுக்குள்ள பயங்கரமா கத்துறா, பைத்தியமே நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரிய மாட்டேது, லூசு நான் உள்ள போறேன் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேக வேகமா போயிடுறான். ஹீரோ கார்ல போகும்போது பயங்கரமா ஃபீல் பண்றான். அதாவது இவனோட ஒரு ஒரு கஷ்டம் டைமுக்கும் வந்து ஹீரோயின் அவனுக்கு துணையா இருந்திருக்கா, பட் அவ ஏதோ அவளை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டா போல, ஆனா நம்மளால அதை கேட்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். கிஜுனும் அவங்க அப்பாவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களோட பெரிய பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் வந்து தனியா போய் மீட் பண்றாங்க. அதாவது சேர்மனை செலக்ட் பண்றதுல ஏதாவது ஒரு காம்படிஷன் மாதிரி வந்ததுன்னா அதுல நீங்க என் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேக்குறாரு.
இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோவை ஆஃபீஸில் காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறானா, ஆஃபீஸ்லேருந்து அவனோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்போ மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இது கண்டிப்பாக டெம்பரவரி தான், நீங்கள் திரும்பவும் இங்கே வருவீங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து கரெக்டாக கேஜுன் அந்த இடத்துக்கு வரானா, வந்த உடனே என்னப்பா இவ்வளோ அவசரம், நான் கூட நீ வந்த வேகத்தை பார்த்தா கொஞ்ச நாள் நல்லா வேலையெல்லாம் செஞ்சு இங்கே இருப்பியோன்னு நினச்சேன், இவ்வளோ தொழுவுக்கு வந்துட்டு இப்போ பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டியே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நீ என்ன வேணா பேசிக்கோ, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவோட அம்மாவுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, பாட்டிமா வந்து ஹீரோவை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செம்ம கோவமாக ஃபாரின்லேருந்து ரிட்டன் இங்கே கொரியாக்கே வந்துட்டாங்க. அவனுக்கு கால் பண்ணி கற்று கத்துன்னு கத்துறாங்க, நீயும் அந்த பெரிய கேள்வியும் சேர்ந்து தானடா என் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படி இப்படின்னு ஹான் கிட்ட பயங்கரமாக கத்துறாங்க. அவருக்காக என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இது புரிஞ்சிடுது. ஹீரோ உடனே ஃபோனை வாங்கிட்டு, அம்மா இதில் நீ தலையிடாத, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கே இருக்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ நேராக போய் அவங்க அம்மாவை பார்க்குறான். அப்போ அவங்க அம்மா, என்னதான் நடந்தது, தயவு செஞ்சு என் கிட்ட சொல்லு, அது எப்படி அந்த கேள்வி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அதை நேரில் போய் நான் என்ன பண்ணுறப்பாரு அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சிம்பிளாக என்ன கேட்குறான்னா, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு நேர்மையாக உண்மையான பதிலை மட்டும் எனக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறான். 21 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கூடயே இந்த மேன்ஷனில் வளர்ந்த யாராவது ஒரு குழந்தை இருக்காங்களா, அந்த பையனா பொண்ணா யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். சேச்சா அப்படியெல்லாம் இல்லவே இல்லைப்பா, உன்னை தவிர எந்த குழந்தையுமே அந்த வீட்டில் வளரல, நீ மட்டும்தான் அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தையாகவே வளர்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க மூஞ்செல்லாம் ஒரு பதட்டம், ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிடுறாங்களா, அதை ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரிப்பா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, நம்ம இன்னொரு நாள் பார்த்து பேசலாம் பாய் அப்படின்னுட்டு அங்கே வேக வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு கன்ஃபியூஷனில் பயங்கரமாக தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோயினோட அண்ணன் ஃபோன் பண்ணுறான். அவனை நேரில் பார்க்கறதுக்காக ஹீரோ போகிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறானா, நீ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, சாரி உங்களை என்னால் உள்ளே கூப்பிட முடியல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து என்னோட தங்கச்சியோட பேஷண்ட்டு, உங்களை தான் அவள் பார்த்துக்கிறான்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இப்போதைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களை பற்றின பர்சனல் விஷயம்லாம் அடுத்து உங்களுக்கும் தெரியற மாதிரி இருக்கும், அதனால தான் வந்துட்டு நானும் என் தங்கச்சும் அதை பற்றி அப்பா அம்மா கிட்டே சொல்லலை, ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, என்னோட தங்கச்சி அவளோட பேஷண்ட் கிட்ட வந்து க்ளோஸாக இருக்கிறதுலையோ இல்லை பர்சனல் ஃபீலிங்ஸ் வச்சுக்கிறதுலையோ எனக்கு இஷ்டம் கிடையாது, அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாக்கும் அது பிடிக்காதுன்னு நானும் நினைக்கிறேன், அதனால தயவு செஞ்சு நீங்கள் 2 மாதத்தில் அமெரிக்கா போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சிக்கிட்ட எந்த காண்டாக்டும் வச்சுக்காதீங்க, நீங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் அமெரிக்கா போயிடுவீங்கன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் என்னோட தங்கச்சி நாங்கள் இன்னும் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையாகவே வந்து உங்கள் கையில் ஒரு மேஜிக் வச்சுருக்கீங்கம்மா, இங்கே பாருங்களேன் நீங்கள் கட் பண்ணுற ஷேப்பு எல்லாமே ஒரே சைஸாக இருக்குது, ஈவனாக இருக்குது, எப்படி சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டுருக்கா. அவங்க அம்மா சந்தோஷமாக அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் என் மேலேயும் சரி, உங்கள் பையன் மேலேயும் சரி, ரெண்டு பேருக்கு மேலேயுமே ஈவனான லவ் எப்படிமா உங்களால் வைக்க முடிந்தது, இது வரைக்குமும் நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையுமே ஒரே அளவு பார்க்குறீங்க, நான் உங்கள் சொந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லியும் இந்த அளவு உங்களால் மட்டும் எப்படி உண்மையான பாசத்தை காட்ட முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாளா. அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. ஹீரோயினுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, சரி சரி நீங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ஏதோ திடீர்னு உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அண்ணங்கார காஃபி வாங்கறதுக்காக போகிறோம், அதுக்குள்ளே நம்ம ஹீரோக்கு தலைவலி வந்துடுது. இப்போ யாருடா வெளியில் வந்தா அப்படின்னு பார்த்தா பேரழகி யோனா தான் வந்திருக்கா. இந்த சைக்கோ சனியே இருக்கே, எப்போ இவனுக்கு டென்ஷன் இருக்கோ, எப்போ இவனுக்கு பிரச்சனை இருக்கோ, அழுகிற நேரத்துக்கு தான் என்னை வந்து கூப்பிடுறான், என்னோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சி போயிடுச்சே, நல்ல நேரத்தில் எப்போனா கூப்பிடுறானா பார்த்து, இவன் டென்ஷனா இருக்கும் போதுதான் என்ன வெளியில கூப்பிட்டு இவனை சந்தோஷப்படுத்திப்பான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. எப்படி இருந்தாலும் சரி, சந்தோஷம் எப்படியோ எனக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு, எப்ப பாரு இந்த டோயுனும் ஷின்ஷிக்கியும் மட்டுமே இந்த உடம்ப ஆண்டுகிட்டு இருக்கானுங்க, நல்லதா போச்சு இந்த பள்ளி இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜாலியா இருக்கான். அப்பதான் அவன் காஃபியை வாங்கிட்டு அங்க வரானா, பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே செம ஷாக் ஆயிடுறான். இவனோட ரியாக்ஷனை பார்த்து அவன் பயந்துடுறான். இவன் சும்மா இல்லாம உப்பா அப்படின்னு ஒரு கத்து கத்துறான். அவ்வளவுதான், அதை கேட்ட உடனே அவன் ஐயோ என்னது ஒப்பாவா அடங்கொப்பா அப்படின்னு ஆயிடுறான். டேய் நீங்க என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவன் திருட்டு மூடி மூச்சுக்கிட்டு இருக்கான்.
எந்த நேரமும் இந்த பள்ளி என் குறுக்கில் வந்துட்டு நிம்மதியே இல்லாமல் ஆக்குவா. இன்னைக்கு தான் இவனை நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தோன்னே எனக்கு ஏன் வெக்கமாக இருக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ இவன் என்னடா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் பயந்துட்டு இருக்கான். அப்பா இன்னைக்கு பள்ளி இல்லை, நான் உனக்கு முத்தம் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து இவன் மேலே எகிரி குதிக்கிறான் முத்தம் கொடுக்கறதுக்கு. இவனா எல்லாரும் எதிர்க்கும் மான மரியாதையெல்லாம் போய் பதறிட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் பார்த்து கைத்தட்டி சிரிக்காத குறையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஓரினுக்கா ரொம்ப அசிங்கமாக இருக்குது, தயவு செஞ்சு சும்மா இருங்க, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். வேக வேகமாக தங்கச்சிக்கு கால் பண்ணுறான். ஏ இது பார், நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன், நீ என்ன வந்து என்ன வேலை சொல்லிட்டாலும் நான் செய்கிறேன், வீட்டில் இருக்க வேலை எல்லாமே நானே செய்கிறேன், நீ கவலையப்படாத, ஆனால் தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, நீ வந்துட்டு செஞ்சிக்கியை விட ரொம்ப மோசமான ஒரு பர்சனாலிட்டி இருக்குன்னு சொன்னி, அது யோனா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏ உனக்கு எப்போ யோனாவை தெரியும் அப்படின்னு சொல்லி இவ பதறா. ஐயோ மாட்டிக்கிட்டேன், நீ தயவு செஞ்சு வந்து காப்பாற்று அப்படின்னும் போது, ஒப்பா எனக்கு நீ இது வாங்கி தருவியா, அது வாங்கி தருவியா, எனக்கு ஊட்டி விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானா. இவனுக்கு ஏ இது பாரு மரியாதையாக இருந்துக்கோ, ஒப்பா ஒப்பா நீனா எனக்கு சமக்கம் வந்துடும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். ஐயோ சிஸ்டர் தயவு செஞ்சு சர்ச்சு சிஸ்டர் மாதிரி நினச்சி சீக்கிரமாக வந்து என்னை இந்த சாத்தாங்கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு பயங்கரமாக கத்துறான். ஐயோ இதை பாருடா, என்ன ஆனாலும் சரி எந்த காரணத்துக்கொண்டு அவளை வெளியில் மட்டும் விட்டுடாது, அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாக போயிடும், அதுக்கப்புறம் அதை நமக்கு சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேக வேகமாக கிளம்பி போறா. நீ எனக்கு ஊட்டி விடுறியா இல்லைனா நான் டேபிள் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடவா அப்படின்னு சொல்லி இவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால் ஒன்றுமே முடியல, ஐயோ இவனை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஓரின் ரொம்ப டென்ஷன். என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, மரியாதையா நீ வந்து சைலண்டா இங்க உட்காரு இல்ல அப்படின்னு வச்சுக்கோ, எனக்கு செம்ம கோவம் வந்துடும், நான் உண்மையாவே ரொம்ப பெரிய கோவக்காரன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவன் வேற டென்ஷன் ஆயிடறானா. ஓ நீ பள்ளி கூட சேர்ந்து அந்த அளவு வந்துட்டியா, சரி வா ஓடி பிடிச்சி விளையாடலாம், உன்னால முடிஞ்சா என்ன பூடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் தலை தெரிய ஓட ஆரம்பிச்சிடறான். அவன் அங்கே கத்திக்கிட்டே இருக்கா, ஐயோயோ போடா பொடிடா பொடிடா அவளை விட்டுறாதடா அப்படின்னு, ஐயோ நீ சீக்கிரம் வாடி தயவு செஞ்சு என்னால் இவளை சமாளிக்க முடியல அப்படின்னு இவன் கத்துறான். அங்கே போய் பார்த்தா ஊரே நாடி பார்க்கறதுக்கு இவன் வந்து அழகாக ஓடிக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு ஓடி வந்து ஒரு முட்டு சந்தில நின்ன உடனே இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் உன்னை பிடிப்பேனா நீ ஓடுவியா அப்படின்னு சொல்கிறான். அப்பா நான் உன்னை பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப் ஆகி மேலே விழுந்துடுறான். அவ்வளோதான் மறுபடியும் உனக்கு கிஸ் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனை ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்துடுறா. இது நடக்க ஒரு நாளை நான் விட மாட்டேன் டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பொழந்துக்கிட்டு போறா. இந்த பள்ளி எங்கேருந்து தான் வந்து தொலைஞ்சான்னு தெரியலையே, கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. ஆனாலும் பல மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி சாதனை படுத்தி விட்டார் நம்மது யோனா அப்படின்ற மாதிரி. பாவம் ஓரனுக்கு எப்படியோ ஒரு கிஸ கொடுத்துட்றா, அவ்வளோதான் அதை பார்த்த உடனே ஹீரோயின் நெஞ்செல்லாம் வெடிச்சிடுது. ஆனால் யோனாக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம், என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து விடுறா. அவ்வளோதான் அதோட யோனா சாப்டர் க்ளோஸ், மயங்கி விழுந்துடுறா. அதோட இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அவன் தூங்கிட்டு இருந்தவன் அலறி அடித்து எழுந்துக்கிறான். இவனை பார்த்து தான் நம்ம ஓரின் பயப்பட ஆரம்பிச்சிடறான். இது பாரு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே என்கிட்ட கேட்காத, அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கோ, அதை என் வாயால் நான் சத்தியமாக சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்க வரான். இது பாரு இது வந்து உன்னோட உப்பாவோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. ஐயோ நானே ஏன் இப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரியலையே, அட கருமமே, இல்லை இல்லை இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு, தயவு செஞ்சு இதை போட்டுக்கிட்டு கீழவா அப்படின்னு சொல்கிறான். கீழே போன ஹீரோயின் தர தரன்னு பிடிச்சி இவனை இழுத்துட்டு போறா ஓரமா. அங்க போன உடனே இல்ல இவன் கேக்குறான் என்னதான் நடந்ததுன்னு. ஆனா ஹீரோயினுக்கும் சொல்லவே முடியல, ஹீரோயின் செம்ம கோபமா இருக்கா. இவளுக்கு இருக்க காண்டில் அங்க இருக்க பாத்திரத்தெல்லாம் மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கே அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுது, அவனுக்கு ஓரளவு புரிஞ்சிடுச்சு யோனாதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இங்க பாரு இன்னைக்கு நைட்டு நீ இங்கதான் இருக்க போற அப்படின்னா பெரிய பார்க்குன்ற பேரு தான் வந்து நீ யூஸ் பண்ணணும், அது மட்டும் தான் எங்க அப்பா அம்மாக்கு தெரியும், மற்றபடி வேற எதுனா சொன்னா இப்போ அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதனால நீ வந்துட்டு அப்படியே இரு புரியுதா அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த டைம்க்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, சடனா இருக்கிற 2 மாசத்துக்கு நான் இங்கே இருக்க வரைக்கும் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு கேட்குறான். இவளே ஷாக் ஆகிடுறா. ஹீரோவோட அம்மா காட்டுறாங்க, அவங்க வந்து ஒரு லேடியோட ஃபோட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான். அப்போ அவங்க ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவளோட பொண்ணை நான் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன், டோயினுக்கு அவள் எந்த பிரச்சனையும் கொடுக்காம அவளை இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் எதிர்க்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா,
கான்ட்ராக்டில் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம், உங்கள் மேலே இருக்க எந்த பர்சனாலிட்டி மேலேயும் நான் லவ்வில் விழக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், அப்போனா அந்த கான்ட்ராக்டையே நான் வந்து கேன்சல் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் அதில் எவ்வளோ ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதையும் நான் உனக்கு பே பண்ணுறேன், அதனால நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினோட கையை பிடிச்சி அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், தயவு செஞ்சு பதில் சொல்லு, நீ ரொம்ப லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்போ தான் வந்துட்டு இந்த நம்ம ஓரின் வந்துட்டு அவன் வச்சிருந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை நம்ம ஹீரோ பார்க்குறான். அதை பார்த்து பயங்கர டென்ஷனில் ஹீரோ, இந்த ஃபோட்டோ எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஃபோட்டோ வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட ஃபோட்டோ, இந்த லேடி யார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது என்னோட ஃபேமிலி ரிஜிஸ்டரில் இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், பயங்கர ஷாக்கில் இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ இதோடையே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.